உற்சாகமான ஒரு காலை பொழுதில் லங்காஸ்ரீயின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்று 2022 மே மாதம் முதலாம் தேதி. இன்று மே தினம், உழைக்கும் வர்க்கத்தினருக்கான நாள், உழைக்கும் தொழிலாளர்களுக்கான நாள். ஆகவே இந்த நாளை கொண்டாடும் உழைக்கும் வர்க்கத்தினர் தொழிலாளர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்திக்கொண்டு இன்றைய லங்காஸ்ரீயின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்வோம். இன்றைய தினத்தில் நாங்கள் என்றும் போல் என்றும் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, மகிந்த பதவி விலக வேண்டும், கொழும்பில் பௌத்த தேரர்கள் ஒன்று கூடி வலியுறுத்தல். இடைக்கால அரசுக்கு எதிரணியினர் இணங்க வில்லையில் சங்க மகா பிரகடனத்தை அறிவிப்போம். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உட்பட அமைச்சரவை முழுமையாக பதவி விலக வேண்டும். இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபித்து நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சினைகளுக்கு பாராளுமன்ற மட்டத்தில் தீர்வு காண வேண்டும். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் அதிகாரம் முழுமையாக குறைக்கப்பட வேண்டும் என்று கொழும்பில் பௌத்த தேரர்கள் ஒன்று கூடி கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இடைக்கால அரசாங்கத்துக்கு எதிர்க்கட்சிகள் இணக்கம் தெரிவிக்காவிடின் சகல அரசியல் கட்சிகளையும் புறக்கணித்து மகாநாயக தேரர்களையும் மகா சங்கத்தினரையும் ஒன்றிணைத்து சங்க மகா பிரகடனத்தை நாட்டுக்கு அறிவிப்போம் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் உள்ள 12,000 விகாரைகளிலிருந்து சுமார் 1,000 பௌத்த தேரர்கள் நேற்று சனிக்கிழமை கொழும்புக்கு வருகை தந்து பௌத்த மகா சம்மேளன சபையில் இருந்து கொழும்பு சுதந்திர சதுக்கம் வரை நடைபேரணியாக சென்றனர். பின்னர் சுதந்திர சதுக்கத்தில் சங்க மகா பிரகடனத்துக்கான மாநாடு இடம்பெற்றது. இம்மாநாட்டில் கலந்து கொண்டு ஒன்றிணைந்த பௌத்த தேரர்களின் சார்பில் உரையாற்றும் போதே பேராசிரியர் ஒலகான்வத்தியே சந்திரசிறி தேரர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்று தான் அந்த செய்தி அவ்வாறு வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. செய்தியை தொடர்ந்து பார்க்கையில், இம்மாநாட்டில் பெருந்தொகையான பௌத்த தேரர்கள் பங்கேற்றிருந்தனர். இங்கு பேராசிரியர் ஒலகான்வத்தியே சந்திரசிறி தேரர் தொடர்ந்து உரையாற்றுகையில், பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சுயசிந்தனையில் உள்ளாரா இல்லையா என்பது சந்தேகத்துக்கிடமாக உள்ளது. நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் பாரிய நெருக்கடிகள் எதிர்கொண்டுள்ளார்கள். வாழ்வா சாவா என்ற போராட்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் மக்கள் நாடு தழுவிய ரீதியில் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள். அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபடாதவர்களை காண்பது ஆச்சரியமாகவே உள்ளது. ஒரு குடும்பத்தின் அதிகார போராட்டத்துக்கு நாட்டை பலிகொடுக்க முடியாது. ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்கள் எவருக்கும் நம்பிக்கை கிடையாது. மக்களின் நம்பிக்கை இல்லாதொழிந்தால் அதனை மீள கட்டியெழுப்புவது சாத்தியமற்றது. என்றும் இல்லாத அளவுக்கு மக்கள் அரசாங்கத்தையும் அரசியல் கட்டமைப்பையும் கடுமையாக விமர்சிக்கின்றார்கள். நாட்டு மக்களின் கருத்துக்கு அபிலாஷைக்கும் ஜனாதிபதி உட்பட பிரதமரும் அவதானம் செலுத்த வேண்டும். பௌத்த பீடங்கள் ஆலோசனைகள் வழங்கும் போது தலை அசைப்பதால் மாத்திரம் இவ்வித பயனும் ஏற்படாது. பௌத்த மக்களின் ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்துள்ளோம், சிங்கள பௌத்த அரசாங்கம் என பெருமைப்பட்டு கொண்டவர்கள் மகா சங்கத்தினரது ஆலோசனைக்கமைய பதவி விலக வேண்டும் என்றார் என்று தான் அந்த செய்தி அவ்வாறு வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. தற்பொழுது நாடளாவிய ரீதியில், நாடு தழுவிய ரீதியில் மக்கள் அனைத்து பகுதிகளிலும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக குறிப்பாக ஜனாதிபதி பிரதமர் உட்பட இந்த அரசாங்கம் பதவி நீங்க வேண்டும் என்ற ஒரே கோரிக்கை ஒரே குரலாக காலி முகத்துடலில் ஆரம்பித்து இன்று இலங்கையில் அனைத்து மாவட்டங்களிலும் அரசுக்கு எதிரான பாரிய போராட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன, போராட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. அதேபோல் குறிப்பாக காலி முகத்தொடரில் கடந்த மாதம் 9 சனிக்கிழமை காலை 9 ஆரம்பமான தன்னெழுச்சி மக்கள் போராட்டமானது இன்றைய தினமும் 22 நாளாகவும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றதாகவே இவருடைய ஒரே நோக்கம் ஜனாதிபதி பிரதமர் உட்பட இந்த அரசாங்கம் பதவி நீங்க வேண்டும், பதவி விலக காட்டியும் இந்த போராட்டம் தொடரும் என்று தான் காலி முகத்தொடரில் ஒன்று கூடியுள்ள அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் எம்மிடம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே ஏத்தான் நிலை, இன்று மே தினம், உழைக்கும் வர்க்கத்தினர் தினம். ஆனால் இன்றைய தினத்தில் உழைக்கும் வர்க்கத்தினர் மிகவும் படு பாதாளத்திற்கு விழுந்துள்ளார்கள் என்று தான் கூற வேண்டும். ஆகவே நிறைய பாதிப்புகளுக்கு இன்று நாடு உள்ளாகியுள்ளது, நாட்டு மக்கள் உள்ளாகியுள்ளார்கள். அதே போல் இன்றைய தினத்திற்கு உரித்தானவர்கள் தொழிலாளர்கள் மிகவும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நாட்டின் பொருளாதார ரீதியாக பாதிப்படைந்தால் இந்த தொழிலாளர்களும் இன்று பாதிப்படைந்திருக்கிறார்கள். ஆகவே இன்று இடம்பெறும் மே தின கூட்டங்கள் அனைத்துமே இந்த அரசாங்கத்திற்கு எதிராகத்தான் பெரும்பாலும் இடம்பெறப் போகின்றது, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அரசாங்க ரீதியாக நடத்தப்படும் மே தின கூட்டங்கள் குறைவாக இருக்கும். ஆகவே எங்களுக்கு மற்றொரு செய்தி எங்களுக்கு இன்று காணக்கூடியதாக இருக்கிறது. இன்று கொழும்பில் வன்முறைகள் வெடிக்கும் என அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. அது தொடர்பாகவும் நாங்கள் அடுத்து வரும் பத்திரிகையில் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். ஆகவே நாங்கள் தொடர்ந்தும்
ஒரே கோரிக்கையாகத்தான் மக்களுடைய கோரிக்கை காணப்படுகிறது. இந்த அரசாங்கம் பதவி விலக சொல்ல வேண்டும். ஆனால் அரசாங்கத்தில் இந்த ஒரு பதிலும் இல்லை, மக்கள் கோரிக்கைக்கு இந்த ஒரு பதிலும் இல்லை. இப்பொழுது பௌத்த தேரர்கள் அனைவரும் ஒன்று கூடி இப்பொழுது மகிந்த பதவி விலக வேண்டும், ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என ஒன்றாக கூடி இப்பொழுது கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். இதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், அவர்கள் மக்களுடைய குரலை தான் கேட்கவில்லை. குறிப்பாக பௌத்த தேரர்களுடைய இந்த மகா சங்கத்தினருடைய கோரிக்கையாவது ஏற்று பதவி விலகுவார்கள் என்று நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆகவே தொடர்ந்தும் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் பல செய்திகளை பார்க்கலாம். ஆசீர்வாதங்கள் சாபங்களாகும், ஆலோசனைகள் புறக்கணிக்கப்பட்டால் இதுவே நிலை என்கின்றார் ஓமாள்பிய சோபித தேரர். இடைக்கால அரசாங்கம் தொடர்பில் மகாநாயக தேரர்கள் வழங்கியுள்ள ஆலோசனைகள் புறக்கணிக்கப்பட்டால் இதுவரை வழங்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அனைத்தும் சாபமாக மாறும் என்பதனை அரச தலைவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எதிர்கட்சியினரும் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் சுயநல அரசியல் நோக்கில் செயற்படக்கூடாது என ஓமாள்பே சோபித தேரர் தெரிவித்தார். குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக அரசியல்வாதிகள் தமிழ் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக கடந்த காலங்களில் கட்டவிழ்த்துவிட்ட அடக்குமுறைகள் இனவாத செயற்பாடுகளுக்கு பௌத்த மத தலைவர்களில் ஒரு சிலர் துணை சென்றுள்ளமை வேதனைக்குரியது எனவும் அதிருப்தி வெளியிட்டார். 1000 பௌத்த தேரர்களின் பங்கு பெற்றதுடன் நேற்று சுதந்திர சதுக்க வளாகத்தில் இடம்பெற்ற சங்கமகா பிரகடனத்துக்கான மகா சம்மேளனத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். குறிப்பாக அந்த வரிகள் குறிப்பிடாக வேண்டும். ஆசீர்வாதங்கள் சாபங்களாகும், எந்த ஒரு பதவியை பெற்றாலும் எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் முதலில் இவர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் அதேபோல் ஜனாதிபதி பிரதமர் உட்பட அனைவருமே செல்வது மகா சங்கத்தினரிடம் தான் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள். ஆனால் மீண்டும் ஆசீர்வாதங்கள் பெற சென்றால் அந்த ஆசீர்வாதங்கள் சாபங்களாகும் என்று ஓமாள்பே சோபித தேரர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இப்பொழுது மகா சங்கத்தின் உட்பட அனைத்து பௌத்த தேரர்களுக்கும் இப்பொழுது இந்த அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் இருக்கின்றார்கள், அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை தான் கூறி வருகிறார்கள். ஆகவே மக்களுடைய கோரிக்கையை பௌத்த தேரர்கள் இந்த மகா சங்கத்தினர் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது அவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஜனாதிபதி பிரதமர் உட்பட இந்த அரசாங்கத்திற்கு இப்பொழுது அவர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள். உடனடியாக நீங்கள் பதவி விலக வேண்டும் என்று தான் அவர்களும் வலியுறுத்தி நிற்கின்றார்கள். தொடர்ந்து நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். ஒரே தருணத்தில் ஜனாதிபதி பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைகள், ரணில் சஜித் அனுர இணக்கம், சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு. ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவுக்கு எதிராகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு தலைமையிலான அரசாங்கத்துக்கு எதிராகவும் கொண்டுவரப்பட உள்ள 2 நம்பிக்கையில்லா பிரேரணைகளையும் ஒரே தருணத்தில் முன்னகர்த்துவதற்கு எதிர்கட்சிகள் இணங்கியுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச, ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க ஆகியோருடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை அடுத்து இதற்கான இணக்கம் ஏற்பட்டுள்ளது என்று தான் அந்த செய்தியும் அவ்வாறு வீரகேசரி பத்திரிகையில் காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். இடைக்கால அரசாங்கமானது நாடகம், எவரும் ஏமாறந்து விடக்கூடாது, ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணைகளுடன் பாராளுமன்றத்துக்கு வருவோம் என்கின்றார் சஜித். தேசப்பற்றாளர்கள் சிலர் நம்பிக்கையில்லா பிரேரணை எங்கே என்று கேட்கின்றனர். ஒன்று அல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையுடன் அடுத்த வாரம் பாராளுமன்ற அமர்வில் பங்கேற்போம், அரசாங்கத்துக்கு அடுத்த வாரம் தீர்க்கமானதாக அமையும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் என்று தான் அந்த செய்தியும் அவ்வாறு வீரகேசரி பத்திரிகையில் காணப்படுகின்றது. குறிப்பாக இன்றைய தினம் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினருடைய மேதின பேரணி கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து இன்றைய தினம் கொழும்பை வந்தடைவுள்ளார்கள். கொழும்பு பேலைகுடையில் இன்று ஆரம்பித்து இன்று கொழும்பு நோக்கி அவர்கள் வருகை தரவிருக்கிறார்கள். அது தொடர்பான நேரடி செய்திகளையும் நாங்கள் உங்களுக்கு அந்த இடத்திலிருந்து நேரடியாக நாங்கள் லங்காஸ்ரீ முகப்புத்தகம் அதேபோல் லங்காஸ்ரீ யூடியூப் தளத்தினூடாக உங்களுக்கு நேரடியாக வழங்குவோம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நாங்கள் அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். ஞாயிறு தினக்குரல் பத்திரிகையின் செய்தியாக, நாடு முழுவதும் தனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்திருக்கின்ற போதும் கூட எங்களது வடக்கு கிழக்கு தமிழ் பிரதேசங்களிலே எவ்வித சத்தங்களும் கேட்கக்கூடாது என்ற வகையிலே அரசாங்கம் செயற்படுகின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட எம்பியான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் என்று தான் ஞாயிறு தினக்குரல் பத்திரிகையில் செய்தி காணப்படுகின்றது. தொடர்ந்து மற்றொரு செய்தியை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையில், ஒரு வருட காலத்திற்கு இடைக்கால அரசாங்கம், எதிர்வரும் நாட்களில் இறுதிக்கட்ட நடவடிக்கை, இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கும் தீர்மானத்தில் உறுதியாக இருக்கும் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச எதிர்வரும் நாட்களில் அதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறைந்தது 6 மாதங்கள் முதல் ஒரு வருட காலத்துக்கு இருக்கக்கூடிய வகையில் இந்த இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க எதிர்பார்த்துள்ளதாக
தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த காலப்பகுதியில் தேர்தலுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றுதான் அந்த செய்தியும் தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையில் மே 1 முதல் 3 மின்வெட்டு இல்லை, மே 1 மற்றும் மே 3 ஆகிய திகதிகளில் மின்வெட்டு இருக்காது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மே 1 உலக தொழிலாளர் தினத்தையும் மே 3 முஸ்லிம்கள் ரமலானையும் முக்கிய விடுமுறை தினமாக கொண்டாடுவதற்காக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் ஜனக் ரத்நாயக்க தெரிவித்தார் என்றுதான் அந்த செய்தியும் காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையில் அநீதியான முறையில் சட்டவிரோதமாக கைது, 100 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரல். சமூக ஊடக செயற்பாட்டாளரான அனுருத்த பண்டார 100 மில்லியன் ரூபாய் 10 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். ஜனாதிபதியை விமர்சனம் செய்ததாக குற்றம் சுமத்தி போலீசார் தன்னை அநீதியான முறையில் சட்டவிரோதமாக கைது செய்து தடுத்து வைத்ததன் மூலம் தனது அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக அவர் தனது மனுவில் கூறியுள்ளார். நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் நீதவான் தன்னை பிணையில் விடுதலை செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றுதான் அந்த செய்தியும் தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றது. நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் நாங்கள் தினகரன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, தற்போதைய நெருக்கடி நிலையை தீர்ப்பதற்காக பௌத்த பீடங்களின் கடிதம், அரசாங்கம் தீவிர அவதானம். பசில் ஜிஎல் பீரிஸ் ஆகியோருடன் ஜனாதிபதி கலந்துரையாடல், சாகர காரியவசம் தெரிவிப்பு. நெருக்கடிக்கு மத்தியில் கட்சி அடிப்படையில் நாட்டுக்கே முன்னுரிமை அளிப்பதாக SLPP பொதுச் செயலாளர். 3 பௌத்த பீடங்களின் தேரர்களினால் தற்போது நெருக்கடி நிலையை தீர்ப்பதற்காக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள யோசனை குறித்து தீவிர அவதானம் செலுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியுடன் நேற்று முன்தினம் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் இது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பெசில் ராஜபக்ச, தவிசாளரான அமைச்சர் ஜிஎல் பீரிஸ், பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உள்ளிட்டோர் ஜனாதிபதியுடன் நேற்று முன்தினம் 7 மணி அளவில் ஜனாதிபதி மாளிகையில் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது நெருக்கடி நிலைமைக்கு மத்தியில் கட்சி என்ற அடிப்படையில் நாட்டுக்கு முன்னுரிமை அளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இதன் போது தெரிவித்துள்ளது என்றுதான் அந்த செய்தியும் தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் மே தின வாழ்த்து செய்திகளை பார்க்கலாம். சவால்களை வெற்றி கொள்ள ஒன்றிணைந்து செயற்படுவோம். மே தின செய்தியில் ஜனாதிபதி கோட்டாபய, நாடு இன்று எதிர்கொண்டுள்ள சவாலை வெற்றி கொள்ள அனைவரும் ஒன்றிணைந்து மக்களுக்காக ஒருமித்த கருத்துக்கு வருமாறு இன்றைய தொழிலாளர் தினத்தில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் நான் மீண்டும் ஒருமுறை அழைக்கின்றேன் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மே தின செய்தியில் அழைப்பு விடுத்துள்ளார். அதேபோல் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் அர்ப்பணிப்புடன் சேவை, மே தினத்தில் பிரதமர் தொழிலாளர்களுக்கு வாழ்த்து. நாட்டில் ஏற்பட்டுள்ள பாரிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து முதலில் இச்சவாலை வெற்றி கொள்ள வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தனது மே தின செய்தியில் தெரிவித்துள்ளார். அதுபோல் கருப்பு மே தினமாக கொண்டாடும் நிலையில் தொழிலாளர்கள், மே தின செய்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித், சுதந்திரத்துக்கு பின்னர் இலங்கை எதிர்கொள்ளும் நெருக்கடியான மற்றும் துயரமான தொழிலாளர்கள் தினம் இன்று பிறந்துள்ளது. தற்போதைய பொறுப்பற்ற அரசாங்கம் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக இந்த நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியுள்ளது என்றுதான் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் மே தின செய்தியிலும் காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். கொழும்பில் இன்று வன்முறைகள் வெடிக்கும் என அபாய எச்சரிக்கை, அமெரிக்க தூதரகத்தினால் பல விடயங்களை சுட்டிக்காட்டி அறிக்கை. கொழும்பில் நடைபெறவுள்ள மே தின கூட்டங்களுக்கு முன்னதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரக ஆர்ப்பாட்ட எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அமைதியான முறையில் நடத்தப்படும் ஆர்ப்பாட்டங்கள் கூட மோதலாக மாறி வன்முறையாக மாறக்கூடும் என்று தூதரகம் எச்சரித்துள்ளது. போராட்டங்களை தவிர்க்குமாறு அமெரிக்க அரசு ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று கொழும்பிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பல ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆர்ப்பாட்டங்கள் கொழும்பிற்கு வருதல், கொழும்பிலிருந்து செல்லல், கொழும்பிற்குள் பயணித்தல் போன்ற அனைத்தையும் மிகவும் கடினமாக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாள் முழுவதும் வீதி மூடல் மற்றும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் என தூதரகம் தெரிவித்துள்ளது. கொழும்பின் பல பகுதிகளில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் அமெரிக்க தூதரகம் பட்டியல் ஒன்றை வெளியிட்டுள்ளது என்று தான் அந்த செய்தியும் அவ்வாறு தினகரன் பத்திரிகையில் காணப்படுகின்றது. ஆகவே இன்றைய நாளில் பெரும்பாலான அதிகமான மக்கள் போராட்டங்கள், மக்கள் ஆர்ப்பாட்ட பேரணிகள், மே தின கூட்டங்கள் இடம்பெறவிருக்கின்றது. ஆகவே இது எந்த நேரத்திலும் வன்முறையாக மாறலாம், போராட்டமாக மாறலாம், கலவரமாக மாறலாம் என்று தான் அமெரிக்க தூதரகம் அவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவே மே தின கூட்டங்களுக்கும் சரி, ஆர்ப்பாட்ட பேரணிகளுக்கும் சரி, காலி முகத்தலுக்கும் சரி செல்பவர்கள் பாதுகாப்பாக இருந்து அமைதியான கோரிக்கையை முன்வைத்து அமைதியாக எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள்
விஷயங்களை முன்னெடுக்குமாறுதான் அனைத்து தரப்பினரும் கேட்டுக் கொள்கின்றார்கள். ஆகவே அவைத்தான் இன்றைய நாளில் வெளியான தமிழ் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது. அந்த செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாட்டின் இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வோம். அதற்காக நாங்கள் இப்பொழுது வளிமண்டலவியல் தணிக்கை சேஸ்த அதிகாரி முகமது சாலகின் அவர்களை தொடர்பில் இணைத்துக் கொள்கின்றோம். மேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மற்றும் ஊவ மாகாணங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆமவை நாட்டின் இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்கள். அவற்றை எமக்கு வழங்கியிருந்தார் வளிமண்டலவியல் தணிக்கை சேஸ்த அதிகாரி முகமது சாலகின் அவர்கள். அந்த தகவலோடு நாமும் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதோடு தொடர்ந்தும் லங்காஸ்ரீயோடு இணைந்திருங்கள். அதே போல் குறிப்பாக இன்று மே தினம், ஆகவே மே 1ஆம் தேதி மே தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நாடளாவிய ரீதியில் இன்று நிறைய மே தின கூட்டங்கள் இடம்பெறும். அவற்றை உங்களுக்கு நேரடியாகவும் அதே போல் கொழும்பில் இடம்பெறவுள்ள ஆர்ப்பாட்ட பேரணிகள், இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆர்ப்பாட்ட பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாக நாங்கள் இன்று அந்த இடங்களுக்கு சென்று நேரடியாக உங்களுக்கு எங்களுடைய உத்தியோகபூர்வ லங்காஸ்ரீ ஃபேஸ்புக் பக்கத்தின் ஊடாகவும் அதே போல் லங்காஸ்ரீ யூடியூப் வலைத்தளத்தின் ஊடாகவும் உங்களுக்கு நாங்கள் நேரடியாக செய்திகளை வழங்குவோம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயோடு இணைந்திருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.